ਚੋਂ ਬੋਲ ਰਹੇ ਹਾਂ ਸਾਰੇ ਭਰਾ। 16 ਤਰੀਕ ਨੂੰ ਅਸੀਂ ਵੈਸੀ ਵਿੱਚ ਪੇਸ਼ ਹੋਏ ਸੀ, ਸਾਡੇ ਸਾਰਿਆਂ ਦੇ ਕੋਲ ਵਿਜੇ ਖਤਮ ਸਨ ਅਤੇ ਸਾਨੂੰ ਕਵੈਸੀ ਗੌਰਮੈਂਟ ਨੇ ਆਖਿਆ ਸੀਗਾ ਕਿ ਤੁਸੀਂ ਵੈਸੀ ਵਿੱਚ ਪੇਸ਼ ਹੋਵੋ। 16 ਤੋਂ 20 ਤਰੀਕ ਤੱਕ ਦਾ ਸਾਡਾ ਟਾਈਮ ਸੀਗਾ, ਅਸੀਂ 16 ਤਰੀਕ ਦੇ ਇੱਥੇ ਸਕੂਲ ਦੇ ਵਿੱਚ ਲਿਆ ਕੇ ਬੈਠੇ ਹਾਂ ਔਰ ਸਾਡੇ ਕੋਲ ਇੱਥੇ ਰੋਟੀ ਪਾਣੀ ਦਾ ਬਹੁਤ ਵਧੀਆ ਦੇ ਰਹੀ ਹੈ ਗੌਰਮੈਂਟ, ਪਰ ਨਾ ਇਸ ਵੇਲੇ ਪੈਸੇ ਨੇ ਔਰ ਨਾ ਕੰਮ ਆ। ਪੰਜਾਬ ਸਰਕਾਰ ਨੂੰ ਅਤੇ ਇੰਡੀਆ ਸਰਕਾਰ ਨੂੰ ਅਸੀਂ ਬੇਨਤੀ ਕਰਦੇ ਹਾਂ ਕਿ ਸਾਨੂੰ ਵਾਪਸ ਬੁਲਾਇਆ ਜਾਵੇ। ਇਹਨਾਂ ਦੀ ਗੌਰਮੈਂਟ ਨਾਲ ਅਸੀਂ ਬੇਨਤੀ ਕਰਦੇ ਹਾਂ ਤਾਂ ਉਹ ਕਹਿੰਦੇ ਨੇ ਕਿ ਤੁਹਾਡੀ ਸਰਕਾਰ ਨਹੀਂ ਮੰਨ ਰਹੀ ਤੁਹਾਨੂੰ ਵਾਪਸ ਬੁਲਾਉਣ ਲਈ। ਇਸ ਕਰਕੇ ਅਸੀਂ ਆਪਣੀ ਸਰਕਾਰ ਨੂੰ ਬੇਨਤੀ ਕਰਦੇ ਹਾਂ ਕਿ ਸਾਨੂੰ ਛੇਤੀ ਤੋਂ ਛੇਤੀ ਇੰਡੀਆ ਬੁਲਾਇਆ ਜਾਵੇ। ਬਹੁਤ ਬਹੁਤ ਮਿਹਰਬਾਨੀ। அஸ்லாம் வலைக்கு ரமத்துல்லாஹி வரகத்துக்கு. நான் வந்து தமிழ்நாடு சென்னையை சேர்ந்தவன். இந்த குவாரண்டைனில் வந்து கிட்டத்தட்ட தமிழ் நண்பர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறோம். சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை, பத்தும் பத்தாமல் இங்கே மாதிரி இருக்குது சாப்பாடு. கிட்டத்தட்ட 23 நாளாக நாங்கள் வந்து பொண்டாட்டி புள்ள தாய் தவப்பேன் எல்லாத்தையும் பிரிஞ்சு வந்து அனாதையாக நாங்கள் இங்கே வந்து கிடக்கிறோம். கவர்மெண்ட் எங்களை எப்போ அனுப்புது அப்படின்னு கேட்குற சுச்சுவேஷனில் எங்களை யாருமே எந்த வித இதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. இங்கே தூங்கவும் முடியல, கொள்ளவும் முடியல. உண்மையை சொல்லலாம், அல்லாதான் சொல்கிறேன், சோப்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முடியாத ஒரு சுச்சுவேஷனு, அவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் மாட்டி முடிச்சிடோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்திய கவர்மெண்ட்டு எங்கள் மேலே வந்து கொஞ்சம் கருணை காட்டி எப்படியாச்சும் எங்களை வந்து மீட்டு எடுத்துருக்கோம். நாங்கள் இந்தியர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் இங்கே வந்து தவிச்சு எடுத்துருக்கோம். தயவு செஞ்சு எங்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்டுங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க. அதுவே நாங்கள் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு அழகாக சொல்கிறேன், தயவு செஞ்சு எங்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்டுங்க. நாங்கள் இங்கே பசி பண்ணிருக்கோம், அதெல்லாம் நாங்களாம் இந்திய கவர்மெண்ட்டை சொந்தவங்க தான். பஞ்சம் பிழைக்க வந்திருக்கோம், எங்கள் பொண்டாட்டி புள்ள தாய் தவப்பம் எல்லாத்தையும் பிரிஞ்சு வந்து அனாதையாக இந்த காட்டில் வந்து இந்த பொய்த்தில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நாங்கள் திருடலை வறண்டலை அல்லாதான் சொல்கிறோம். நாங்கள் உழைக்க வந்தோம் நாங்கள் இங்கே, ஆனால் உழைக்க வந்த நாங்கள் இந்த ஒரு கொடிய, ஆனால் இங்கே இருக்கவங்கள யாருக்குமே சரி எந்தவித நோய் தொற்றும் இல்லை. அன்றாட ரடார் வச்சு செக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஹையர் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் தயவு செஞ்சு இந்திய கவர்மெண்ட்டு எங்களை மன்னிச்சு எப்படியாச்சும் எங்களை ஏற்றுக்கோங்க, எங்களுக்கு ஒரு ஃப்ளைட் ஒன்று கொடுங்க, நாங்கள் எல்லாரும் நாடு சேர்த்துக்கோங்களோட சேர்த்து தயவு செஞ்சு ஒரு பெரிய உதவியாக பேசுகிறேன் ஹேன் பாய் சாப். லேக்கன் பேசிக்கலி அப்படி அப்படி ஸ்டேட்கே ஹேன், ஜெசே ஹிந்துஸ்தான் கி ஜித்தினி பி ஸ்டேட்ஸ் ஹேன் உஸ்ஸே சப்லி யே லோக் ஆயே ஹுவே ஹேன். இன் லோகோகே காமே கிசி வஜா சே நீ லக் சகே तो उसके बाद गवर्नमेंट ने हमें छूट दी 11 से लेकर 15 तारीख तक के, इसके बीच में जिसके पास मतलब अकामा नहीं है वो घर जा सकता है। लेकिन इंडिया गवर्नमेंट ने बोला कि हमें 16 से लेकर 20 तक टाइम दो, उसमें हम अभी ले लेंगे। और उसके बाद ये लोग 16 तारीख से लेकर आज की डेट तक ये स्कूल के अंदर बैठे हुए हैं। डेट और ये लोग क्या है कि जब आए थे रूम से तो किसी के पास पैसे नहीं थे, उसमें मोबाइल का नेट पैक नहीं था करवाया हुआ, तो इनके घर वाली फैमिली भी परेशान है कि हमारे आदमी फ़ोन वगैरह नहीं कर रहे। और उसके बाद तो इन लोगों के पास पैसा भी नहीं है कि ये साबुन सर्फ वगैरह कुछ लेके अपने कपड़े धोएं या कुछ भी करें। बाकी हमें यहाँ अच्छी फैसिलिटी मिल रही है, गवर्नमेंट हमें यहाँ जो कुवैत की मतलब पुलिस है और गवर्नमेंट है हमारा पूरा तामन दे रही है। डॉक्टर हमें सुबह और शाम दो बार चेकअप कर रहे हैं, हमें कोई किसी चीज़ की प्रॉब्लम नहीं है। और जब हम इन लोगों को बोल रहे हैं कि हमें आप इंडिया भेजो, वो बोल रहे हैं तुम्हारी इंडिया गवर्नमेंट नहीं मान रही। तुम कितने दिन से रहे थे उधर? हमें आज 25 दिन हो गया इधर, और हमारी मतलब गवर्नमेंट कितने दिन में भेजेगा बोला? अभी तो उसके बीच में कोई कंफर्म वगैरह कुछ भी नहीं हो रहा। इधर लेके आया उस टाइम पे कितना दिन में भेजेगा बोला? उन्होंने बोला कि हम जल्दी भेज देंगे आपको। अभी मेरी इंडिया गवर्नमेंट से ये रिक्वेस्ट है कि हमें कुछ प्रॉब्लम नहीं है, हम रिटर्न टेस्ट में भी आपको लिख के देंगे, बहरहाल हमें अपने अपने स्टेट में भेजा जाए, ठीक है। अगर इंडिया में कहीं रखने की जगह नहीं है, हमारे घर में अपने अपने रूम है, हम अपने रूम में भी रह सकते हैं, हमें सबसे पहले चेकअप करें। और सबसे बड़ी बात यह है कि रमज़ान का महीना चल रहा है, उसमें हमें परेशानी आ रही है खाने पीने में, दूसरा ईद आ रही है। तो मेरी गवर्नमेंट से ये रिक्वेस्ट है अपने नरेंद्र मोदी जी से कि इस मतलब आदमी को ले ले अपने, क्योंकि ये हिंदुस्तान के लोग हैं। बहुत बहुत शुक्रिया। ये देखिए भाई, तकरीबन 25 दिन हो गया इन लोगों को इधर लेके आके, अभी रमज़ान भी चालू हो गया, बहुत मुश्किल है। ओके, थोड़ा मेहरबानी है इंडिया गवर्नमेंट को थोड़ा समझाइए। ओके, ये देखिए भाई, इधर पे 25 दिन हो गया आदमी लोग को लग के। ओके, बहुत मुश्किल है कोविड में, ये मंगाब है, मंगाब में लगा हुआ है स्कूल में। ओके भाई, थोड़ा मेहरबानी है गवर्नमेंट को, इंडिया गवर्नमेंट को